Hello guys, I'm Charu. Welcome back to my channel, Charu's Cookery World. இந்த வீடியோல ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல மலாய் ஏக்கரி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பேஸ்ட் வச்சுக்கலாம். அதுக்கு ரெண்டு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய். கிரேவி பண்றதுக்கு மூணு முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய், ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி, அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர், பால் வந்து ஒரு 200 மில்லி எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி. நம்ம மலாய் எக்கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பேஸ் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ரெண்டு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், இது ரெண்டையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் இதுக்குரிய பேஸ் பேஸ்ட். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே இதில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இடத்துல ஒரு 15 நிமிஷம் ஆகும் இது வந்து நல்லா வேகிறதுக்கு. கலர் மாறி வர அளவுக்கு வேக வச்சுருங்க. இந்த மாதிரி கலர் மாறுற அளவுக்கு நீங்கள் நல்லா வேக வச்சுருங்க. பச்சை வாசனையோடு இருந்தால் நல்லா இருக்காது. ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் நான் ஒரு 200 ml பால் சேர்த்துக்கிறேன், கிட்டத்தட்ட 1 கிளாஸ் அளவுக்கு. ஸோ கிளம்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம பொடிலாம் சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி, அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சமாக உப்பு. இது நாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்ச முட்டையை பாதியாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு மஞ்சக்கரு உள்ளே வர்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5-7 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை வந்து அப்சைட் டவுன் திருப்பி விட்டுருங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5-7 நிமிஷம் வச்சுருங்க, நல்லா வெந்துடும். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா ரொம்ப ரொம்ப டேஸ்டான மலாய் கறி ரெடி. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.